ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சுயேட்சை எம்பி ராகுல் காந்தியை சந்தித்து ஆதரவு கொடுத்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சுயேட்சை எம்பி பிரியங்கா காந்தியை இன்று சந்தித்து காங்கிரஸ் கட்சிக்கு நிபந்தனையற்ற தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தொன்னூத்தி ஒன்பதாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்களின் எண்ணிக்கை தற்போது இரண்டு சுயேட்சைகளின் ஆதரவை தொடர்ந்து நூத்தி ஒன்றை எட்டியுள்ளது யாதவ் பீகார் மாநிலத்தில் பூர்ணியா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு பாஜக கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் கட்சி வேட்பாளரை சுமார் இருபத்தி மூன்றாயிரம் வாக்கு வித்தியாசம் தோற்கடித்துள்ளார் தற்போது உள்ள சூழலில் ஒரு எம்பியின் மதிப்பு என்ன என்பது நாடறியும் காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டு சுயேச்சை எம்பிகள் தாமாக முன்வந்து ஆதரவு கொடுத்துள்ளது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது